இந்த காணொலியில் என்கிட்ட சில காட்சிகள் இருக்குது இது விளையாட்டு வரலாற்றிலேயே ரொம்ப அற்புதமான தருணம்னே சொல்ல முடியும் இதை இன்னும் அற்புதமாக்க இந்த வர்ணனையாளர் ஜெர்மானிய மொழியில் வர்ணிக்கிறார் இந்த காட்சிகளை இங்க பயன்படுத்துறது ரொம்பவே சரின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் இத கணக்கு பாடத்துக்காக பயன்படுத்த போறேன் நீங்க அந்த காட்சிகளை பார்த்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் இந்த காட்சியை நீங்க எந்த மொழியில பார்த்தாலும் ரொம்பவே அற்புதமா இருக்கும் ஆனா என்னோட கேள்வி என்னன்னா உசைன் போல்டானவர் எவ்வளவு வேகமா ஓடி இருக்காரு இந்த நூறு மீட்டர் ஓட்டத்துல அவரோட சராசரி வேகம்தான் என்ன ஒருவேளை நீங்க இந்த காட்சிகளை மறுபடியும் பார்க்கணும்னு நினைச்சா கூட நீங்க எத்தனை முறை வேணும்னாலும் பார்த்துக்கலாம் அதுக்காக நான் உங்களுக்கு சில மணித்துளிகளை கொடுக்கிறேன் அதுக்கப்புறமா நாம தீர்வை கண்டுபிடிப்போம் இப்போ நூறு மீட்டர் தூரத்துல உசைன் போல்ட் எவ்வளவு வேகமா ஓடினாரு அப்படிங்கிறத தான் நாம இங்க கண்டுபிடிக்கப் போறோம் இந்த புதிரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவை ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லக்கூடிய சராசரி வேகம் அப்படி இல்லைன்னா அதை ஆவரேஜ் ரேட்டுன்னு சொல்லலாம் அதாவது சராசரி விகிதம்னு சொல்லலாம் உங்களுக்கு ஏற்கனவே இந்த சமன்பாடு பரிச்சயமா இருக்கும்னு நம்புறேன் அதாவது தூரம் சமம் விகிதம் இல்லனா வேகம் இதனா ஆங்கிலத்தில் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் இந்த இடத்துலனா பெருக்கல் குறியீட்ட இப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இயற்கணிதத்தில் இது ரொம்பவே குழப்பத்தை உண்டு பண்ணும் ஏன்னா இது மாரலி எக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா அதனால நானு பெருக்கல் குறியீட்டை இந்த புள்ளி மூலியமாக உணர்த்துறேன் ஆக டிஸ்டன்ஸான தூரம் சமம் விகிதமான ரேட் பெருக்கல் நேரமென்னு சொல்லப்படுற டைம் இப்போ உங்களோட உள்ளுணர்வு ஏதோ சொல்லலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு வேகம் ஒரு நொடிக்கு பத்து மீட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டா அது நீங்க எவ்வளவு வேகமா ஓடுனீங்க அப்படிங்கறத குறிக்காது ஆனா நீங்க ஒரு நொடிக்கு பத்து மீட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத தான் குறிக்கும் அதையே நாம ரெண்டு நொடிக்கு செய்யணும் அப்படின்னா அப்போ உங்களோட உள்ளுணர்வு நீங்க இருபது மீட்டர் தூரம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் நீங்க ரெண்டு வினாடிக்கு வினாடிக்கு ரெண்டு மீட்டர் போயிருக்கிறீங்க மேலும் கணிதத்தின்படி பத்து பெருக்கல் ரெண்டுங்கிறது இருபது இங்கே பின்ன பகுதியில வினாடியும் இந்த பின்ன பகுதியில வினாடியும் இருக்குது இந்த வினாடியை நான் எஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன் இந்த இடத்துல சகேண்ட்ஸுன்னு விரிவாக எழுதியிருக்கேன் அதனால இது ரெண்டும் அடிபட்டுடும் அப்ப மீதமா நமக்கு மீட்டர் மட்டும்தான் இருக்கும் ஆக நம்மக்கிட்ட இருக்கிறது இருபது மீட்டர் மட்டும்தான் அப்படின்னா இப்போ உங்களோட உள்ளுணர்வுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு இப்போ நாம நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த புதிரை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம் நம்மக்கிட்ட என்ன தகவல்கள் இருக்குது தூரத்துக்கான தகவல் இருக்குதா இந்த காணொலியில் தூரம் எவ்வளோ அப்படின்னு குறிப்பிட்டிருந்தது சொல்லுங்க ஓ யோசிக்கிறீங்களா அதுக்கு உங்களுக்கு சில நொடிகள் கொடுக்குறேன் இது நூறு மீட்டர் பந்தயம் அப்படின்னா தூரம் நூறு மீட்டர் தூரங்கிறது நூறு மீட்டர் வேற என்னென்ன தகவல் நமக்கு தெரியும் நம்ம விகிதத்தை கண்டுபிடிக்க போறோம் இந்த சமன்பாட்டில் நமக்கு வேற என்ன தெரியும் நேரத்தை பத்தி தெரியுமா நூறு மீட்டர் தூரத்தை கடந்து செல்ல உசைன் போல்ட் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாரு இத பத்தி யோசிக்க உங்களுக்கு நான் சில நொடிகளை கொடுப்பேன் அதிர்ஷ்டவசமா அவங்க எல்லாத்தையுமே நேரப்படுத்தி கொண்டிருந்தாங்க மேலும் அத உலக சாதனை அப்படின்னு வேற காமிச்சாங்க இங்கே இருக்கிறது வினாடியில் இருக்குது இது உசைன் போல்ட் நூறு மீட்டர் தூரத்தை கடந்தபோது எடுத்துக்கொண்ட நேரம் அது ஒன்பது புள்ளி அஞ்சு எட்டு நொடிகள் நான் இந்த நொடியை எஸ் அப்படின்னு குறிப்பிடுறேன் இப்போ இந்த தகவல்களை வச்சுக்கிட்டு நீங்கள் விகிதத்தை வினாடிக்கு எத்தனை மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் உங்களால் விகிதத்தை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் இப்ப நமக்கு தூரமும் நேரமும் தெரியும் அதனால அந்த மதிப்புகளை இந்த சமன்பாட்டில் நாம் பதிலீடு செய்வோம் தூரம் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் நூறு மீட்டர்கள் இது நமக்கு நல்லாவே தெரியும் நூறு மீட்டர்கள் சமம் நமக்கு விகிதமான ரேட்டுங்கிறது என்னன்னு தெரியாது நான் அந்த விகிதத்தை அதே நிறத்தை கொண்டு எழுதுறேன் விகிதமான ரேட் பெருக்கல் விகிதம் பெருக்கல் நேரம் என்ன ஆ நமக்கு நேரம் தெரியும் அது ஒன்பது புள்ளி அஞ்சு எட்டு நோடிகள் அதைத்தான் நான் இங்கே எஸ்ன்னு போட்டிருக்கேன் இப்போ நமக்கு ரேட்டான தான் தேவை இல்லையா இப்போ நாம விகிதத்துக்கான தீர்வை கண்டுபிடிப்போம் இதை எப்படி செய்யறது நீங்க சமன்பாட்டோட வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒன்பது புள்ளி அஞ்சு எட்டு நொடிகள் பெருக்கல் விகிதம் இப்படி இருக்கு என்னால வலது பக்கம் இருக்கிறத ஒன்பது புள்ளி அஞ்சு எட்டு நொடியால வகுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா என்கிட்ட வலது பக்கத்துல விகிதம் இருக்குது அதற்கான தீர்வு தான் நமக்கு இப்ப தேவை ஏன் வலது பக்கத்தை ஒன்பது புள்ளி அஞ்சு எட்டு நொடிகளால் வகுக்கக்கூடாதுன்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம் ஏன்னா அப்படி வகுத்தா அழகு அடிபட்டு போயிடும் நாம பரிமாண வகுத்துல செய்யும்போது இந்த வார்த்தைய பத்தியெல்லாம் நாம கவலைப்பட தேவையில்லை அழகு அடிபட்டு ஒன்பது புள்ளி அஞ்சு எட்டும் அடிபட்டுடும் ஆனா என்னால சமன்பாட்டுல ஒரு பக்கத்தை என்ன வச்சு வகுக்க முடியாது இதை ஆரம்பிக்கும்போது இது இதுக்கு சமமாதான இருந்துச்சு நான் வலது பக்கத்தை ஒன்பது புள்ளி அஞ்சு எட்டால் வகுத்தா சமநிலைக்காக அதாவது சமன்பாட்டோட சமநிலைக்காக இடது பக்கத்தையும் ஒன்பது புள்ளி அஞ்சு எட்டால் வகுக்கணும் ஆக நான் வலது பக்கத்தை மட்டும் வகுக்க முடியாது இடது பக்கத்தையும் வகுத்தாதான் சமநிலை கிடைக்கும் ஆக நான் ஒன்பது புள்ளி அஞ்சு எட்டு வினாடியை கொண்டு இங்க வகுக்கிறேன் இப்போ இது ரெண்டும் அடிபட்டு போயிடும் இடது பக்கத்துல என்கிட்ட நூறு வகுத்தல் ஒன்பது புள்ளி அஞ்சு எட்டு தான் மீதமாக இருக்கும் நொடிக்கு மீட்டர் அப்படிங்கிற அழகு தான் இருக்குது இந்த அழகு தான் விகிதம் இல்லனா வேகத்துக்கு தேவை ஆக கேல்குலேட்டரான கணிப்பான கொண்டு நூற ஒன்பது புள்ளி அஞ்சு எட்டால் வகுக்கலாம் நூறு மீட்டர் வகுத்தல் ஒன்பது புள்ளி அஞ்சு எட்டு அது நமக்கு தர்றது பத்து புள்ளி அத பார்ப்போம் இப்போ நம்மக்கிட்ட மூணு மதிப்பூர் இலக்கம் இருக்குது இதை நாம பத்து புள்ளி நாலுன்னு சொல்லலாம் இந்த பத்து புள்ளினால ரேட் அப்படிங்கிறத எழுதுன வண்ணத்திலேயே எழுதுறேன் இது பத்து புள்ளி நாலு மற்றும் அழக நொடிக்கு மீட்டர் அப்படின்னு அழைக்கலாம் ஆங்கிலத்தில் மீட்டர் பர் செகண்ட் இந்த நொடிக்கு மீட்டர் அப்படிங்கிறது என்னோட ரேட்டான விகிதத்துக்கு சமம் நம்மளோட அடுத்த கேள்வி என்னென்னா நம்மளோட விட நொடிக்கு மீட்டர் அப்படிங்கிற அழகில் இருக்குது ஆனால் துரதிஷ்டவசமாக இந்த அழகை நாம் உபயோகப்படுத்துறதே கிடையாது கார் ஓட்டும்போது கதிமானியில் நொடிக்கு மீட்டர் அப்படிங்கிற அழகை பார்க்கறது கிடையாது மணிக்கே கிலோமீட்டர் இல்லனா மணிக்கே மணிக்கு மைல் அப்படிங்கிற அழகை தான் பார்ப்போம் ஆக நம்மளோட அடுத்த கட்ட பணி என்னென்னா இந்த அழகில் வேகத்தை இல்லைன்னா விகிதத்தை கண்டுபிடிக்கணும் நூறு மீட்டர் ஓட்ட அவரோட சராசரி வேகம் இல்லைன்னா சராசரி விகிதம் ஆனால் இதை மணிக்கு கிலோமீட்டர் அப்படிங்கிற அழகாலையும் யோசிக்கணும் உங்களால் இதை திருத்தி மணிக்கு கிலோமீட்டர் அப்படிங்கிற அழகால் எழுத முடியுமா சரி சரி நாம் இதை படிப்படியாக ஒன்று ஒன்னா செய்வோம் நான் இதை இங்கே கீழே எழுதுறேன் பத்து புள்ளி நாலு மீட்டர் அப்படிங்கிறத இங்கே இருக்கிற மாதிரி நீல நிறத்தில் எழுதுறேன் அப்புறம் நொடியை இங்கே இருக்கிற மாதிரி மஜந்தா நிறத்தில் எழுதுகிறேன் நமக்கு இப்போ மணிக்கு கிலோமீட்டர் தேவை நம்மக்கிட்ட நொடிக்கே மீட்டர் இருக்குது இதை நாம் சின்ன சின்ன படிகளாக மாற்றி செய்வோம் முதல்ல நொடிக்கு கிலோமீட்டர் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் உங்களுக்கு இதை பற்றி யோசிக்கிறதுக்கு நான் ஒரு வினாடி கொடுக்குறேன் என்ன செஞ்சால் இதை நொடிக்கே கிலோமீட்டராக மாற்ற முடியும் அதாவது நான் நொடிக்கே பத்து புள்ளி நாலு மீட்டர் போனேன் அப்படின்னா பத்து புள்ளி நாலு மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை கிலோமீட்டர் பொதுவாக கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆயிரம் மடங்கு பெருசு இல்லையா ஆக பத்து புள்ளி நாலு மீட்டர் கிலோமீட்டரை காட்டிலும் ரொம்ப சின்னது குறிப்பாக சொல்லணும்னா நான் ஆயிரத்தால் வகுக்க போகிறேன் இன்னொரு வகையில் இதை யோசிச்சா இந்த அலகை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டியது கிலோமீட்டர்னு தெரியும் அது மீட்டர் கிடையாது நம்மளோட பின்ன தொகுதியில் மீட்டர் இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மீட்டரை கொண்டு வகுத்து இருக்கலாம் அது அடிபட்டும் போயிருக்கும் ஆனா இதை நாம சரியான வழியில் யோசிக்கணும் அப்படின்னா நம்ம சின்ன அலகுல இருந்து அதாவது மீட்டர் அலகுல இருந்து பெரிய அலகுக்கு போகிறோம் அதாவது கிலோமீட்டர் இப்ப ஒரு கிலோமீட்டர்ல எத்தனை மீட்டர் இருக்குது ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆயிரம் மீட்டருக்கு சமம் இல்லையா இங்க இருக்கிறது ஒரு கிலோமீட்டரின் கீழ் ஆயிரம் மீட்டர் நாம அடிப்படை மதிப்பை இங்க மாத்தல இங்க நாம ஒன்னால பெருக்க இருக்கோம் அப்படி செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும் இந்த மீட்டரும் மீட்டரும் அடிபட்டு நம்ம கிட்ட கிலோமீட்டரும் நொடியும் இருக்கும் அதுக்கப்புறம் பத்து புள்ளி நால ஆயிரத்தால வகுத்தா கிடைக்கக்கூடிய எண் இருக்கும் இப்போ பத்து புள்ளி நால பத்தால வகுத்த ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் நாலு நூறால வகுத்தா பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் நாலு கிடைக்கும் அப்போ ஆயிரத்தால வகுத்த பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் நாலுன்னு கிடைக்கும் ஆக பத்து புள்ளி நால ஆயிரத்தாள் வகுத்த நமக்கு கிடைக்கக்கூடிய அளகு நொடிக்கு கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவில் இருக்கும் இது கிலோமீட்டர் அப்புறம் இங்க நொடி இதனா இங்கே எழுதுறேன் இந்த சமக்குறியை இங்கே போட்டுக்கிறேன் இப்போ இதைத்தான் நாம மணிக்கு கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு மாற்ற போகிறோம் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மூவாயிரத்து அறநூறு நொடிகள் இல்லையா இத்தனை கிலோமீட்டரை ஒரு நொடியில் இருக்கேன் ஒரு மணி நேரத்தில் மூவாயிரத்து அறுநூறு தடவைகள் செய்ய போகிறேன் அலகும் ஒத்துப்போகும் ஒரு மணி நேரத்துக்கு மூவாயிரத்து அறநூறு நொடிகள் இதை இன்னொரு வழியிலையும் யோசிக்க முடியும் நமக்கு பின்ன பகுதியில் மணி தேவை இல்லையா ஆனால் இங்கே நொடின்னு இருக்குது அதனால மணிக்கு நொடியால பெருக்கினா ஒரு மணி நேரத்திற்கு மூவாயிரத்து அறநூறு நொடிகள் இந்த நொடிகள் அடிபட்டு போக பின்ன பகுதியில மணி மட்டும்தான் மீதமாக இருக்கும் நொடி அடிபட்டு மணிக்கு கிலோமீட்டர் இருக்குது இதை நாம மூவாயிரத்து அறநூற கொண்டு பெருக்கணும் சரி கேல்குலேட்டரான கணிப்பானை எடுத்துக்குவோம் இதோ வந்துடுச்சு இப்போ பூஜ்யம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் நாலு பெருக்கல் மூன்று ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இதுக்கான விட முப்பத்து ஏழு புள்ளி நாலு முப்பத்து ஏழு புள்ளி நாலு இது முப்பத்து ஏழு புள்ளி நாலு கிலோமீட்டர்கள் கிலோமீட்டர்கள் அதன் கீழே மணி அதாவது ஹவர் மணிக்கு கிலோமீட்டர் ஆக ஆவரேஜ் ரேட் அப்படின்னு சொல்லப்படுற சராசரி விகிதம் மணிக்கு கிலோமீட்டரில் கிடைச்சிருக்குது கடைசியாக நாம் செய்ய வேண்டியது அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்காக இதை நாம் ஆங்கில அழகுக்கு மாற்றணும் யூகேன்னு சொல்லப்படுற லண்டனில் இருக்கிறவங்களுக்கு இது தேவையே கிடையாது அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தேவை இதை மணிக்கு மைல் அப்படிங்கிற அழகுக்கு மாற்றுவோம் இது தெரியாதவங்களுக்கு ஒன்று புள்ளி ஆறு ஒன்று கிலோமீட்டர் சமம் ஒரு மைல் இப்போ யோசிங்க பார்க்கலாம் இதில் இருந்து மைல் அப்படிங்கிறது கிலோமீட்டரை விட கொஞ்சம் பெருசுன்னு தெரியுது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல முப்பத்தி ஏழு புள்ளி நாலு கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா அதே நேரத்துல கொஞ்சம் கம்மியான மைல்கள் தான் போயிருப்போம் குறிப்பாக சொல்லணும்னா ஒன்று புள்ளி ஆறு ஒன்றால் வகுக்கணும் அதை எழுதுகிறேன் மணிக்கு முப்பத்தி ஏழு புள்ளி நாலு கிலோமீட்டர்ல இருந்து பெரிய அழகுக்கு போகிறோம் அதாவது மைல் அப்படிங்கிற அழகுக்கு போகிறோம் அதாவது இதை விட பெரிய ஒன்று அளவுக்க போகிறோம் நான் அதை இதோ நீல நிறத்தில் எழுதுகிறேன் ஒரு மைல் சமம் ஒன்று புள்ளி ஆறு ஒன்று கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்று புள்ளி ஆறு ஒன்று மைல் மறுபடியும் நாம் இந்த அலகை மாற்றி அமைக்கணும் இந்த பின்ன தொகுதியில் கிலோமீட்டர் தேவை கிடையாது மைல் தான் தேவை அதனால தான் நம்மக்கிட்ட கிட்ட மைல் இருக்குது இந்த பின்னப்பகுதியில் சரி திரும்பவும் பெருக்குவோம் ஒன்று புள்ளி ஆறு ஒன்றால் வகுக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் ஒன்று புள்ளி ஆறு ஒன்றால் வகுப்போம் அப்படி வகுத்தா அந்த வகுத்தலுக்கான விட இருபத்து மூணு அதாவது இருபத்து மூணு புள்ளி மூணு ஒரு மணிக்கு இருபத்தி மூணு புள்ளி மூணு மைல் நீங்கள் இங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு இருபது மைல் அப்படிங்கிறது அதிவேகமானது அவர் உலகத்திலேயே வேகமான மனிதர் ஆனால் நீங்கள் கற்பனை செய்கிற அளவுக்கு வேகம் கிடையாது உதாரணத்துக்கு காலில் ஒரு மணிக்கு இருபத்தி மூணு புள்ளி மூணு மைல் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது அது அப்படி ஒன்றும் வேகம்னு சொல்ல முடியாது இதுவே விலங்குகள் உலகத்துல போனீங்க அப்படின்னா இது அப்படி ஒன்றும் வேகம் கிடையாது இது ஒரு மத யானையோட வேகத்தை விட குறைவானது தான் மத யானை மணிக்கு இருபத்தி அஞ்சு மைல் ஓடுமா